சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழக அளவில் கணேஷ்குமார் பாஸ்கர் முதலிடம் பிடித்துள்ளார். மத்திய அரசு துறைகளில் உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அந்த வகையில் கடந்த ஆண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வு நடைபெற்றது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்பட 829 இடங்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு நடைபெற்றது. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் நேர்காணல் நடைபெற்றது. இதன் முடிவுகளை யுபிஎஸ்சி இன்று வெளியிட்டது. www.upsc.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழகத்தில் நாகர்கோவிலைச் சேர்ந்த கணேஷ்குமார் பாஸ்கர் முதலிடம் பெற்றார். இவர் அகில இந்திய அளவில் 7வது இடத்தில் உள்ளார். தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் நேர்முக தேர்வு நடத்தப்படும். அப்போது மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு காலியாக உள்ள உயர் பதவிகளுக்கு அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள்.